குடும்பத்தில் பிறந்து வாடகை வீட்டில் வசிக்கும் ரங்கநாயகி கோவை மாநகராட்சியின் 6வது மேயராக பொறுப்பேற்று இருக்கிறார். திமுக கட்சியில் பல சீனியர் உறுப்பினர்கள் மேயர் கனவுடன் காத்திருந்த நிலையில் ரங்கநாயகி தேர்வானது எப்படி என்பது குறித்து சுவாரஸ்யமான முழு தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 2022 நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் 96 வார்டுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் திகழ்ந்தது. 1 வார்டில் SDPI மற்றும் 3 வார்டில் அதிமுக வெற்றி பெற்றது. அன்றைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தான் உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றினார். எனவே அவர் கை காட்டிய கல்பனா ஆனந்த்குமார் கோவையின் முதல் பெண் மேயராக கடந்த 2022 பொறுப்பேற்றார். கடந்த 2 கல்பனா மீது உட்கட்சி திமுக உறுப்பினர்கள் அதிருப்தி நிலவி வந்த சூழலில் கடந்த மாதம் உடல்நிலை காரணம் காட்டி கல்பனா ஆனந்த்குமார் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். முறைப்படி தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 6 கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெறும் என அறிவித்தது. இதனிடையே கோவை மாநகராட்சியில் அனுபவம் வாய்ந்த மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி இரஞ்செல்வி, மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை, கல்விக்குழு தலைவர் மாலதி, பணிக்குழு தலைவர் சாந்தி முருகன் உள்ளிட்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் மேயர் வாய்ப்பிற்காக காத்து கிடந்தனர். அவரவருக்கு தெரிந்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி பிரபலங்கள் மூலமாக காய் நகர்த்தினார்கள். இதனிடையே யாரும் எதிர்பாராத வகையில் ஆகஸ்ட் 5 கோவை வந்த அமைச்சர் KN நேரு 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகியை திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவித்தார். இதனை கேட்ட பெண் கவுன்சிலர்கள் கவலையில் உருக்குலைந்தனர். மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு கண்ணீரும் கம்பளையுமாக கூட்டத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்ற காட்சிகள்தான் இவை. மேயர் பதவிக்காக காத்து கிடந்தவர்களின் கனவு காணல் நீராய் போனது. உள்ளாட்சி தேர்தலில் MP ராஜ்குமார் சிபாரிசு மூலமாக அவரது வார்டைச் சேர்ந்த ரங்கநாயகிக்கு கவுன்சிலர் சீட்டை செந்தில் பாலாஜி மூலமாக கிடைத்தது. ஆகவே 2024 கோவை மேயராக ரங்கநாயகியை தேர்வு செய்து பதவியில் அமர்த்திய பின்னணியில் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் கைதான் ஓங்கி உள்ளது என்பதை திமுக கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏற்கனவே கோவை மாநகராட்சியின் மேயராக பொறுப்பில் இருந்தவர் MP ராஜ்குமார். மாநகராட்சியின் நெளிவு சுழிவுகள், அதிகாரிகளின் பணிகள், செய்ய வேண்டிய கடமைகள் என்பது MP ராஜ்குமாருக்கு நன்றாகவே தெரியும். இவரின் வழிகாட்டுதல் படியே புதிய மேயர் ரங்கநாயகி செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. எனவே கோவை திமுக அரசியலில் செந்தில் பாலாஜியை கோலோச்சுகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்கின்றனர் கட்சியினர். சீனியர் பெண் கவுன்சிலர்கள் பலரும் அதிருப்தி அடைந்ததால் இரவோடிரவாக அனைவரையும் சமாதானம் செய்யும் பொறுப்பில் அமைச்சர் KN நேருவும் அமைச்சர் முத்துச்சாமியும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 6 மேயர் தேர்தலுக்கு முன்பாக அவசர திமுக கவுன்சிலர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு வந்த அமைச்சர் முத்துச்சாமியும் அமைச்சர் KN நேருவும் பேசி கொண்டிருந்த போதே திடீரென எழுந்த பணிக்குழு தலைவர் சாந்தி முருகன், சீனியர்கள் இத்தனை பேர் கட்சியில் இருக்கும் பொழுது புதிதாக கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட பின் ஒருவரை ஏன் தேர்தலில் நிறுத்தினீர்கள் என கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் சமாதானம் சொல்லியும் மீண்டும் மீண்டும் எழுந்த சாந்தி முருகன் விவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இங்கு வந்த அவரின் கணவர் முருகன் அமைதியாகும்படி அடித்து குடித்திருந்தார். சலசலப்புடன் கூட்டம் நிறைவு பெற்றது. ஆகஸ்ட் 6 காலை 10:30 கோவை மாநகராட்சி மன்றத்தில் தேர்தல் அலுவலராக சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மாமன்றத்திற்குள் உள்ளே சென்ற கவுன்சிலர்களின் செல்போன், வாட்ச், பர்ஸ் ஆகிய அனைத்தையும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வாங்கி வைத்து கொண்டனர். திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ரங்கநாயகி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எதிராக யாருமே வேட்புமனுவை தாக்கல் செய்யாத காரணத்தால் அரை மணி நேரம் இடைவெளிக்கு பின் மன்றத்தில் கூடிய 96 கவுன்சிலர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் ஒருமனதாக ரங்கநாயகி கோவை மாநகராட்சியின் 6வது மேயராக அறிவிக்கப்பட்டார். தேர்தல் அதிகாரியான சிவகுரு பிரபாகரனிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டார் மேயர் ரங்கநாயகி. அமைச்சர்கள் முத்துச்சாமி, KN நேரு மற்றும் கட்சி நிர்வாகிகள் நேரில் வந்து வாழ்த்துச் சென்றனர். இதனை மன்றத்தில் அமர்ந்திருந்த பிற பெண் கவுன்சிலர்களால் வேண்டா வெறுப்புடன் கவலை தேய்ந்த முகத்துடன் வேடிக்கை பார்த்தனர்.
முன்னாள் மேயர் கல்பனா மன்றத்திலிருந்து விருட்டென்று வெளியேறினார். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தற்போது வாடகை வீட்டில் வசித்து வரும் மேயர் ரங்கநாயகியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்து மன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் கலந்து ஆலோசித்து மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்தப் போவதாக கூறியிருக்கிறார் ஆறாவது மேயர் ரங்கநாயகி. எனக்கு இந்த இப்பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர், மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தியன் அவர்களுக்கும், தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் முருகேஷ், தளபதி முருகேஷ் அவர்களுக்கும், தொண்டாமுத்து ரவியன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் துணை மேயர், ஆணையாளர், துணை மேயர், மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியில் வந்து பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்சால் எங்களோட கட்சி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும், அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவில் என்னோடய வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் வந்து எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன்.